அடிக்கடி நான் வி ஆர் கிருஷ்ணயர் அதான் என்னோட பேரு. நான் வக்கீலா இருந்தேன், அதுக்கப்புறம் மந்திரியா இருந்தேன், அதுக்கப்புறம் ஜட்ஜியா இருந்தேன். 88 வயசாச்சு எனக்கு. நான் அனுபவத்தோடு கூட சொல்றேன், கட்டாயமா நம்ம இந்த தண்டனை மரண தண்டனையை நீக்கவே வேணும். இது நான் சொல்றதில்லை, புத்தனோட காலம் முதல் நம்மோட சம்ஸ்காரத்தில் அப்படி இருக்கு. மகாத்மா காந்தி எப்பவுமே சொல்லியிருக்கார், தெய்வம் தந்ததான ஜீவனை தெய்வத்துக்கு தான் எடுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளது, கோடதிக்கு என்ன அதிகாரம், ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் என்று சொல்லியிருக்கார் அவர். டூ ரிமெம்பர் தட் டெத் பெனல்டி இஸ் ஓன்லி அனதர் கைண்ட் ஆஃப் ஜுடிஷியலி சாங்ஷன்ட் மர்டர். தேங்க்யூ. என் பேர் முன்சாமிங்க. இதுவரைக்கும் 46 பேர் தூக்கில போட்டிருக்கிறேன். குற்ற உணர்வு இருக்கா? எதுங்க? இத்தனை பேர் உயிரை பலி வாங்கிட்டோமே குற்ற உணர்வு இருக்கா? முதல் இருந்தது, ஆனா இதுவே ஒரு தொழிலா போனதுனால இது எனக்கு தவறா தெரியும். இது ஸ்பெஷல் மணிலா கேர். ஒவ்வொரு முறையும் நாங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கருப்பு முகமூடி போடுறதுனால நாக்கு வெளியே துருத்துறதோ கண் வெளியே பத்துங்கிறதோ எதுவுமே தெரியாது. சாட்சிக்கு வந்தவங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாரப்பன் தூக்கு தண்டனை ஒரு பள்ளிக்கூடத்துல 30 வருஷமா ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ பசங்க கலாட்டா பண்றாங்கன்னு பிள்ளைக வந்து சொன்னாங்க. போய் பார்த்தா அது கரஸ்பாண்டரோட பையனா போயிட்டானுங்க. சொன்னேன், கேட்கல, போட்டேன், சுருண்டுன்னு செத்து போயிட்டானுங்க. இந்த பாவம் எனக்கு சேராது. இது கடவுளா எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு வேலைங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு உசுர விட்டுறலான்னு வீட்டுக்கு போனுங்க. ஆனா பொண்டாடி சொன்னா வாத்தியார் முன்னுதாரணமா இருக்கக்கூடாது அப்படின்னதுனால நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டேங்க. அப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு இழுத்து அடிச்சாங்க. இப்போ தூக்கு தண்டனை போட்டுட்டாங்க, கரணம் பண்ண போட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியலீங்க. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் கயிறு இல்லாம போசலாடிட்டு இருக்கிறேங்க. மொத்தத்துல குற்றவாளிகள் எந்தவித கண்ணி குறைபாடும் இல்லாம கண்ணியமான முறையில சாகிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். இது என்ன கண்ணியமான மரணம் தெரியலீங்க. இதுதான் தீர்ப்பு, இதுதான் நியாயம்னா எங்க வீட்டு வெட்டத்திலேயே நான் தொங்கி இருப்பேனுங்க. என் பேர் ஏஞ்சலா காத்தமுத்து. நான் இப்ப மத்திய சிறைச்சாலையில இருக்கேன். மரண தண்டனை தேவையா என்பதை பத்தி ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கேன். சட்டத்தை நாம மதிக்கிறது சமூக நலன கருதி என்பதை விட அது கொடுக்கும் தண்டனைக்கு பயந்துதா என்பதும் உண்மை. சமூக சட்ட ஒழுங்கு காக்க தண்டனை இன்றி அமையாத ஒன்று என்பது ஒரு கருத்து. சட்டமே சரியாக இயங்கவில்லை என்பது இன்னொரு கருத்து இருக்கு. மனிதர்களை போலவே சட்டமும் பல தவறுகளை செய்திருக்கிறது. அதுக்கு பல சரித்திர சான்றுகள் உள்ளன. பெருந்தன்மையுடன் சட்டம் தன்னுடைய தீர்ப்புகளை பல தடவை திருத்தி எழுதியிருக்கிறது. ஆனால் சட்டமே நினைத்தாலும் திருத்தி எழுத முடியாத தீர்ப்பு ஒன்று உள்ளது. அதுதான் மரண தண்டனை. உள்ள போயா? மை நேம் இஸ் பேகாமன். இயர் 2000 பரிச்சை எழுதி ப்ரொமோஷன்ல சப்ஜெக்டரா அங்க வந்திருக்கேன். சொல்லி முடிச்சிடறேன் நாராயணங்க, தூக்குதுங்க. நான் எப்படி சாதம் போறேன் அதுக்கு நான் சொல்லி முடிச்சிருங்க. இங்க ஜெயில ரொம்ப அக்கிரம் நடக்குதுங்க. இந்த பேக்கமான தொல்லை ரொம்ப தாங்க முடியலங்க. ஆனா அந்த இங்க என்னென்ன நடத்தோ அது எல்லாமே நடக்குதுங்க. இந்த செல்போன் பொடி அதுன்னு உள்ள சுத்துங்க. இந்த ஜெயிலர் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனா அந்த பேக்கமன் தான் எனி ப்ராப்ளம். என்ன ஏதுன்னு சொன்னானா, இந்த தூக்குதண்டனை கைதி இருக்காங்களே மூடி பிள்ளோஸ், சிரிப்பாங்க அழுவாங்க பேசுறதெல்லாம் பொய். நீங்க வேணா ஏண்ட கூட கேட்டிருந்துருக்கலாமே. மிஸ்டர் கேமராமேன், லென்ஸ் கேப்ப விட்டுட்டீங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் சேனல்ல தான் நம்ம பயப்படணும். நாளைக்கு எதுக்கும் ஒரு 4-5 டேப்போட வரேன். 2-3 நேரம் என்ன பேசிட்டாங்கன்னா. கிரீஷ், நீயே உள்ள இருக்க வேண்டியிருந்தா. ஆஃப் கோர்ஸ். எனக்கு உள்ளங்க எல்லாம் வேத்து போச்சு தெரியுமா. மேடம், நீங்க சிவில்ல தான் டாக்டர், நான் கோல்மால டாக்டர். நாளைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த ஷாட் போட்டுலாமா இல்ல? இம்பார்ட்டன்ட் உள்ள எடுத்து வை, அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு வம்பு?
ஏஞ்சல் சார பாக்கிறதுக்கு ஏஞ்சலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏஎம் பீரியட்ல ஐ வாண்ட் டு க்ளீன் அப் திஸ் ஹோல் மெஸ். அதுக்கு நீங்க அந்த லேடி இன்டர்வியூக்கு அவசியம் சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லிருக்கேன். ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மேடம். உட்காருங்க. எனிஹோ, இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் மீ, இட்ஸ் வெரி பேட். பாருங்க, உள்ள வந்த கைதிகள் எல்லாம் ஒன்னா வருதும், வெளியில ஒரே கரெக்டா. தம்பி தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் எடுக்கணும். சின்ன விஷயம் போதும் அவங்களுக்கு. இந்த தடவை டெத்து கஸ்டடியில் யார் செத்தாலும் எங்கள் தலைமையில் தான் வந்து விழும். சரி, அது விடுங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் இன்னைக்கு முடிச்சிருவீங்க இல்லைங்களா? ஆ, ப்ளீஸுங்க, இந்த நேற்று நடந்த இடத்துல வேணாம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இல்லை, இந்த பிளாக்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ப்ளீஸ், இன்னைக்கு முடிச்சிருங்க. ஸோ இட் வில் பி ரெண்டு மூணு இன்டர்வியூ தான் பாக்கி இருக்கு. சரி, நேற்று ஒரு இன்டர்வியூ நடுவில் விட்டுட்டோம். அது கண்டினியூ. சரி, யார் அது கான்டாக்ட்? வாத்தியார் மாரப்ப கவுண்டர் தானே? நோ நோ, ஐ திங்க் இட் இஸ் நாராயணன். டெத் சென்டென்ஸ் கைதி. Any problem? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி கமிட்டட் பீப்புளோட உதவியும் தேவை. சரி, நீங்க பண்ண நினைச்ச அந்த நாயகன் இன்டர்வியூ முடியாது. நேற்று உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போற வழியில இறந்துட்டாரு. சந்தேகத்துக்குரிய சாவுன்னு கைதிகள்லாம் கேக்குது இல்ல சார்? பாடி கலெக்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க சார். ஏரியா, ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரேன். நாராயணன் இருக்கானே, அவன் மத்த ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். உண்மையிலேயே லேடிஸ் வராங்களா? முழு கதவையும் திறந்து விட. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பைய செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி ஒன்னா வரதாமுங்கிறாங்க. ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனா அங்க அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அது ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது, என்னை மாதிரி கேரஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைனா இந்தா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு இரு, வர்றேன். நீங்க வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் இன்டர்வியூ பண்ண முடியலன்னு மூட ஓட்டுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்ப பாக்க போறமே, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்துல 24 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் உள்ள, ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி. கொத்தாலத்தேவை, சீக்கே, சின்ன கொளாரொட்டி, தேனி மாவட்டம், ஆயுள். ஆயுள் தண்டனை மேல சொல்லுங்க. திருமலை நாயர் காலத்துக்கு முன்பாகவே பாண்டிய மண்ணில் வேரூன்றி ஆட்சி செய்த சுந்தரபாண்டி தேவரை நேரடி சந்ததியா? நீங்க எப்பவும் பேசுற மாதிரியே பேசுங்க. பழைய சரித்திரம் எல்லாம் வேண்டாம். வேணாமா? வேண்டாம். மரண தண்டனை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது கண்டிப்பா வேணும். என்னை மாதிரி 10 நிர்வாகி செத்தாலும் பரவாயில்ல, ஆனா கொலவெறி பிடிச்சாலும் சுந்தரம் நாட்டுல தெரியக்கூடாது. ஆனா சட்டம் 10 கொலகாரம் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுதே. அது நாங்க சட்டத்தை விட தர்மத்தையும் விதியையும் மதிக்கிறவங்க. தர்மத்தின்படி அவன் சாகணுங்கிறது விதி, அதான் சட்டமும் சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வம் ஒன்று இருக்கு. யாரு சாகணும்னு சட்டம் சொல்லுது? அவன் தான். அதான் யாருன்னு கேட்டேன். விருமாண்டி, விருமாண்டி பாத்தி இல்ல, அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. என் மகத்தை பாத்தி இட போடாதீங்க. பார்க்கத்தான் வில்ல மாதிரி இருப்பேன், நசமான வில்ல அவனே. ரெண்டு ஊருக்கு சண்டையை முட்டி ரத்த கலந்து ஏக்கத்து அவனே. சீக்கப்பட்டி, சின்ன கோளாறுபட்டி, நல்ல விநாயகனூர், ரெண்டு அழகான கிராமங்க. அந்த வருஷம் நல்ல விநாயகனூர்ல சல்லிக்கட்டு. நல்ல விநாயகர் தான் எங்க அப்பா வெட்டி கொண்டது. அதுக்கான செயல் தண்ணி அனுபவிச்சேன். இது ஊருக்கே தெரியும், எங்களுக்குள்ள நல்ல உறவு இல்ல. இருந்தாலும் தனிப்பக ஊர் ஒத்துமைக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு பழசையெல்லாம் மறந்து இந்த மாதிரி விழாக்களை கலந்துக்கிறதுக்கு நான் போறது ஒரு சமாதான பறவை மாதிரி.
ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக போது எல்லாரும் தயாராரு. முதல்ல சாமி மாடு வருது, நல்லது நடக்கணும்னா சாமி மாட்ட தொடாத. அதாவது சாமி மாடு வருது, சாமி மாட்டு கும்பிடுக்கோ, சாமி மாடு முதல்ல வருது, வந்துரு இளைக்கா, சாமி மாடு வந்துட்டு இருக்கே, சாமி மாடு வந்துருச்சு, சாமி மாடு வந்துருச்சு, சாமி மாடு வந்துருச்சு. எப்ப ஏ சாமி மாடு வருதப்பா, தொடக்கூடாது, தொட்டா தெய்வம்தா. சாமி மாடு தொட்டு கும்பிட்டுக்கோட்டு போட்டுமாப்பா, போட்டு போட்டு தெரியுமா வீரபாண்டி நல்லவனாய்க்கு ஒரு மாடு நல்லா கேட்டுக்க சத்தம் போடாதே மாடு பேர தெரியுமா வீரபாண்டியா வீரபாண்டி யாரு வீரபாண்டிய பிடிக்கிற சாக்சன் துறை இருக்கியா அந்த ஊர்ல வீரபாண்டியா தெரியுமா வீரபாண்டிய கட்டவமணியா வானம் பொழியுது பூமி நனையுது உனக்கேண்டா வருதுன்னு கேட்டான் அந்த வீர மன்னனுடைய பேரை மாராசா பேரை வச்ச மாடு வருதியா குடிக்கிறவன் ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து குடிச்சு பாரு மாட்டை வீரர்களே மாத்து பிரயா தங்கங்களே நீங்க அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம மாடு வரப்போது மாடு பேர் என்னையா அன்னலட்சுமி வளர்த்த சரிமுத்தே சொரிலட்சுமி வளர்த்த அன்னமுத்தேயா சத்தப்படாதயா வெட்டிப்பிடுவாங்க அது நம்ம குத்தாலத்தேவருடைய அண்ணன் ஒச்சாத்தேவருடைய மக அண்ணன் மாடு கிடையாது அலங்காலூர் சல்லியேட்ல 50 பேர்த்து குத்துற மாடு வாடி வாசல்லையே வளர்ச்சி வளர்ந்து குத்துற மாடு கரடிக்கல் சல்லியேட்ல குத்துற மாடு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு படுக்கிறவன் போய் படுத்துக்கோ குடிக்கிறவன் போய் குடிச்சுக்கோ மாடு உடிக்கி வீரர்களே ஒன்னு ஏன் வச்சுக்கோ சின்ன கோளாறு வெட்டிக்காரு ஒருத்தனும் முதல்ல தொடப்படாது அதாயா கண்டிஷன் ஒரு மாடு கண்டவையே கிட்ட போனா அண்ணலட்சுமி மாதிரியே குடல உருவி போடுவாமா தெராணி உள்ளவன் தைரியமான காலையில நீ என்ன மாடு கொம்ப வச்சு தேடிப்படும் ஜாக்கிரத மாடு வருது அடிவாங்க போற உறவாங்க போறடி அந்த பாரு உரமா நிக்காத உறவாங்க சரியா இருக்க அப்படி வா சின்ன குழந்தை பெட்டிக்கார
பிடிக்கப்படாதியா? சொன்னா கேளியா? நோன்னா நோதாயா. உங்க ஊருக்காரன் பிடிக்கப்படாது. அப்ப வெளியூர்காரன் பிடிக்கலாமா? வெளியூர்காரனா? அதாரு நம்ம சிங்கப்பூர் மச்சான். சுப்புதாய் பேரையா? இது கூட தெரியாம இருக்க. ஓ சிங்கப்பூர் மச்சானா? சரி சுப்புதாய் பேரே சிங்கப்பூர்ல ஜவுகடி வாங்க பேசியா. நான் இருந்தால் சிங்கப்பூர் மச்சான் மாட்ட பிடிக்கவும் குடி பாப்பா. இங்கயோ ஆகாசத்து வந்து குதிக்கிறது இல்ல, நாமளே வளர்த்தி விடுறேன். விருமாண்டி அப்பனும் நல்ல விநாயகனும் சேர்ந்துதான் அப்பாவை கொண்டாங்கன்னு ஒரு வதந்தி ஊர்ல உண்டு. அதெல்லாம் காதல போட்டுக்கிறாம எடுப்பா இருக்க இப்படியா இருந்த. Bye.
என தழும்பு இருக்கு வந்து எண்ணிக்கொள்ளு நெஞ்சில வீர தழும்பு சுத்தின காலங்க இப்போ கொண்டி தொழுவத்தில் எத்தனை வெட்டியல் உண்டு தம்பி இப்ப புரிஞ்சிருக்கு பொங்கால வந்து என் முதுக சொரிஞ்சு நிக்க சில ரெண்டா வாழையாட்டும் காலையில் நானு வேலையில் எவ்வளவு நேரமா கூப்பிட கால விடுதல அம்மா ஆசையா வச்ச வேறு விரும்பாண்டி இருக்கையில நீ வேற ஏதோ ஊட்டிட்டு பாக்க சொல்றியா நீ என்ன வேறு சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச பேர் சண்டியர் தானே ஆமா நல்லவர் நாயக்கர் என்ன சொன்னாரு ஆரம்பிச்சாராம என்ன என்னன்னு கேட்டாரு என் பூமியை விப்ப நானு கேட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன போயிட்டு சொல்ல போறதான் சொன்னே அத்தான் என்ன சொன்னு கேட்டேன் இந்த வட்டாரத்திலே 20 அடியில தண்ணி வர்றது என் கிணத்துலதான் கூட விக்க மாட்டேங்கான்னு மரியாதையா சொல்லி அனுப்பிச்சேன் கேக்க எங்க போறியா அப்பு விட்டுருவோடா வேண்டி சொல்லப்பா என்ன ஏரிக்கரை ஓரமா கடைசி நல்லா விரும்பாண்டிது ஏரிக்கு அங்கிட்டு நல்ல மனாய்க்கணும் இக்கரையில நல தவளைச்சு போட்டா மீன் பிடிக்கிறதுல இருந்து நல தடி நேரம் மடக்கிறது வரைக்கும் எல்லாம் செய்யல சுப்பு தாய் சேர்த்தது நல்ல மனாய்க்கர் பணத்தை காட்டி மடக்கி போட்டுருவாரு நான் எதிர்பார்த்தேன் அது நடந்துருச்சு விரும்பாண்டி போதும் குடிச்சது நீயும் கூடவே குளியில் இறங்க போறியா இனிமே உன்னை பாத்துக்க ஆள் இல்ல இந்த குபிர்ஜாலி பிரதேசோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு நாலு காசு சம்பாரி கல்யாணத்தை கட்டிக்க வேணா நானு எங்க மாமா மாமா அவங்க நான் விவசாயம் பண்ண போறேன் அது மட்டும் செஞ்சா போதுமா சம்சாரம் புள்ள குட்டி வேணாம் சம்சாரம் வேணும் போல இருந்தா அவிசாரிக்கிட்ட போறேன் போலீஸ்காரங்கிட்ட பேசுற பேச்சாது இன்னைக்கு நீ தண்ணி போட்டிருக்க போலீஸ்காரர் கண்டுபிடிச்சோட விட்ட இங்கேயும் ஒரு வாட்டு வட்டுது ஐயா சொன்ன மாதிரி எங்க அப்பத்தாளோட குழியில இறக்கிடுறாரு சரி சரி அதை விட அப்பத்தாவா மயானத்துல அடக்கம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் யார் அப்பத்தாவா ஏ உங்க அப்பத்தாவாப்பா அதான பார்த்தேன் அதெல்லாம் உங்க அப்பத்தாவில அடக்கம் பண்ணிக்கிறீங்க எங்க அப்பத்தாளுக்கு இங்க இடம் பார்த்தாச்சு எனக்குள்ளதான் நான் எங்க அப்பத்தாள போலிக்கு போறேன் எங்க கிணத்துலயா நம்ம வழக்கத்திலேயே கிடையாதப்பா அப்பத்தா என்ன பிள்ளையாரா மருத்துவம் பேசிட்டு என்னோட நிலத்துல புதைக்க போறாருங்க கிருத்தனமா பேசாத ஏ போங்கடா பின்னாடியே வந்துக்கிட்டு ஏய் அப்புறம் சரக்கலாம் போடா ஏய் கிணறு பாத் என் கிணறு எனக்கு தெரியாதா உனக்கு தெரியும் நல்லம்மா நாயக்கரு நம்ம நிலத்துக்கு நிறைய பணம் கொடுப்பாரு அப்பத்தா அவங்க புதைச்சேன்னு வச்சுக்க நிலத்தோட மதிப்பே போயிரும் எங்க அப்பத்தால இந்த நிலத்துல புதைச்சா நீ கைது பண்ணுவியா போலீஸ் நீ கைது பண்ணுவா மெதுவா பேசு நமக்குள்ளதான பேசிக்கிறோம் கைது எல்லாம் பண்ண மாட்டேன் நிலத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிருமேன்ற எங்க அப்பத்தான் எனக்கு மதிப்பு அது எந்த
விவசாயம் வைத்தியம் தான் பாக்கணும். சொல்லுமா கொஞ்சம் வாங்க, அண்ணன் ஒரே கலாட்டா பண்றாரு, நீங்க வந்து சொன்னாதான் கேப்பாரு. நல்லா ஊத்தி குடிச்சுட்டு இப்ப வந்து கலாட்டா பண்றான்னு சொல்றீங்க, ஏண்டா இளவை எடுக்கிறேன் வாடா. அங்க பாருங்க பெருமாண்டே, 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 ஏண்டா குடிச்சு விட்டு அடுப்பு பண்ற பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வாடா வந்துருடா. நீங்களாம் மூணு சாமி கும்பிடுறவங்கள எங்க அப்பா தான் எனக்கு கத்து கொடுத்துருக்கு, அஞ்சு சாமி கும்பிட சொல்லி, நிலம் நீர் ஆகாசம் காத்து நெருப்புன்னு அஞ்சு சாமி கும்பிடு, ஒரு சாமி தப்ப விட்டாலும் பஞ்சம் வந்துடுறேன். மேல்கதிர் வீட்டுக்கு நடுக்கதிர் மாட்டுக்கு வேர் மண்ணுக்கு அப்படி விட்டதுனாலதான் இங்க வார் பதினஞ்சு அடியில தண்ணி. இங்க பணக்கார பாயில ரத்த காட்டேரி மாதிரி தண்ணிய உறிஞ்சி உறிஞ்சி இப்ப இந்த வட்டாரத்திலேயே 250 அடியில பம்பு செட்டு போட்டு உறிஞ்ச வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்னா பேச மாட்டேன் பெரிய மனுஷங்களா பாஜனங்களா, மரியாதை எல்லாம் பேசல, நானு இங்கதான் விவசாயம் போங்கடா. அண்ணே அப்பதால புதுக்கு தோண்ட குடியில இருந்து ஊத்தணி வருதுனே, ஊத்து தண்ணி பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நாயக்கர் விரோதம் நல்லதில்ல, பேரு தான் நல்லவன் நாயக்கன், ஆனா நல்ல பாவம் மாதிரி. நாயக்கர் விட்டு வச்சால குடிச்சே செத்துருவான் போல. அப்ப சௌரியம் நாதி இல்லாத நலமாயிரும். ஆனா பஞ்சாயத்து நல்லவன் நாயக்கன் உள்ள விட்டு வைப்பா நல்லவன் நாயக்கா, கூடி குழவி பேசி தரங்க போனீங்க நாயக்கனு வாங்கி கொடுத்துருவேன். அண்ணே என்ன ஒண்ணு, நீ பேசல? இல்லண்ணே வேற பேசிட்டு இருந்தோம்ண்ணே. தெரியும்டா பள்ளி விடுத்து நீ சண்டினாச்ச. அண்ணே என் ஸ்டேஷன் இருக்கிறது நல்லவன் நாயக்கன் வீட்டுலதான், ஆனா என் மனசு புறா சின்ன குளார் வட்டியிலதான். அண்ணே தேவர உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க, சாதிக்காரனை விட்டுட்டு நாயக்கனுக்கு தர பேசுனா அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ என்ன பண்றது, இந்நேரம் நல்லவன் நாயக்கன் நான் குறிச்சு மண்ணி அடிச்சிருப்பான். அறிவள்ளி மூத்து இருக்கு, உச்சி பூஜை காத்திருக்கு, ஏத்திருக்கு, வெளியவா வெளியவா வெளியவா. பெருவரு மாண்டே பெருமாண்டே, பெருவரு மாண்டே பெருமாண்டே, பெருவரு மாண்டே பெருமாண்டே, பெருவரு மாண்டே பெருமாண்டே. மணி ஓச கேட்டு இருச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா, எங்க வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா. வெறிக்காம அடக்கி வச்ச பெருமாண்டிய பேச்சி அம்மா கூப்பிடுறா, சாதிதனம் பழைய வச்சு காத்திருக்கு சத்தியத்தை காத்து கோடு. அந்த காட்டாமணி ஓசை கேட்டுச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா. பெருமரு மாட்டே பெருமாட்டே, பெருமரு மாட்டே பெருமாட்டே, எங்க வாக்குப்படி ஆ
ஆடி வெள்ளியில பூசை ஏத்துக்குள்ள சாமி வெளியவா. கடவுள் கிருப புரியுதா? என்ன பாக்குற? நீயோ நிலத்தை விக்க மாட்டேன்ட்ட, நான் யாருக்கிட்டே அண்டி பொழைக்க முடியாதப்பா. 200 அடி இருந்தாலும் 300 அடி இருந்தாலும் என் வீடு என் கிணறு, தண்ணி வருமப்பா. வராது. எஞ்சிரிக்க மாட்டேன், செத்துருந்தா தெரியும். செத்தாத்தான் ஒண்ணும் தெரியாதுல்ல. இப்ப பேசுவீங்க நையாண்டி நக்கலாம். நானும் தான் கேட்டேன், நல்ல விநாயகன் தான் கேட்டான். பாத்தீங்களா இப்ப என்னாச்சுன்னு?
நான் மண்ணை வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு வெட்டிவிட்டேன். இதான் பெரிய மனுஷனுக்கும் சல்லிப்பாளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏய் உடப்பா உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா போலீஸ்ல ஆறு வெட்டு சொல்லியா வேணியும் கேக்குறன்ல. மூக்கு முட்டை குடிச்சிருந்த நல்ல ஆறு வெட்டினு பாக்கல. ஊரே பாத்துருக்கு நீ பாக்கலீங்கிற நல்ல நாயக்க மேல பிராத்து கொடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாயக்கர் ஆளுங்க நிலத்த வேலை பேச வருவாங்க. என்னடா குடுத்து புறாத நல்ல நம்ம ஊர்து புரியுதா? என்ன கத்தி போட போறியா? வெய்ய காலமையா எரிய வேணாம்டா கசகசம்டா பவுடர் போடுறா போடா வெய்ய காலம்டா. எங்க விட்ட பக்கல பவுடர்? அட சும்மாறப்பா. எங்க நிலத்த நிலத்த பேசாம எங்கிட்ட வித்துட்டு மெட்ராஸுக்கு போயிடப்பா. சிங்கப்பூர்ல இருந்தோம்யா உனக்கு சரிபட்டு வராது. ஏன்னா நான் சொல்றது என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு வந்திருக்கேன் உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காசு பணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் 10 லட்சம் ரூபா மாசம் மாசம் வட்டி தராங்க. என் நிலத்து தண்ணி எல்லாம் உங்களுது நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம்னு வந்தா போ சொல்றிய. ஒண்ணுக்குள்ள ஒன்னா கூட்டாளியா இருந்துக்கலாம் உங்க உடனே வந்த எங்க எதுக்கு எதுக்கா? அன்னலட்சுமி தான் என் உசிரிய காப்பாத்துச்சு. அண்ணலட்சுமி தான் என்ன ஓலை பொட்டலமா கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு சேர்த்துச்சு. அண்ணலட்சுமி அண்ணலட்சுமி என்ன சித்தப்பா இது உனக்கு இல்ல போ. இது நிஜமா? எது போ இங்க இருந்து இது இது அந்த பெரிய நாயை கொடுங்க. கேக்குறல்ல எது இது சொல்லலியா? அழுதையோ நாய்க்குட்டியோ மனுஷனோ குத்து இருங்கோல இருமா கடைக்கையில பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? ஐயா அந்த நாய் கடிக்காதியா கேடந்து குதிக்காதியா? கடிக்காதீங்க கடிச்சு புடிச்சு போச்சுடா கூட்டு கலச்சுட்டாங்க அண்ணே. இத இத கொட்டதுல கட்டுங்க. தீபிட்டு இருக்க ஐயா அந்த அந்த நாய அந்த நாய அவுத்துடுறீல பாவம் பீடு தருங்களா? என்னப்பா ரெண்டு சேலைக்கு முட்டை அனாசம் பண்றீங்க? கடிக்கப்பா என்ன மாட்ட விட்டுக்கிட்டிய எப்படி நேரம் தண்ணியில் இருப்பியா? அண்ணலட்சுமி வேற தெரியாத புள்ள வயசு வேற. என்ன நினைச்சவன் கூட பழக ஆரம்பிச்சுச்சோ. மாடு பிடிக்கிறப்பாய புதுசா பேசிய அண்ணலட்சுமி அடக்கி விட்டேன். அவனை அப்பவே நான் வெட்டி விட்டுருக்கணும். அதை நான் செய்யல. இம்பட்டு தின்னு எங்கதான் போகுதோ? ஏ ஆத்தா நல்லா தெரியும் கேலி பேசாத. கேலி யாரு பேசுறாங்க? இவரது இங்க 5 பேத்துக்கு பொங்குறதுல பொங்குற நானஞ்சித்தியே இல்ல விடு வச்சு நசந்தான பேசுது. பொங்குற கைய பொறுத்துதானே இருக்கு திங்கிறது. ஆத்தா நீ வையறத வஞ்சிட்டே இரு. ஆனா பொங்குறது பொங்கிட்டே இரு. ஐயே திங்கறதுக்கு முன்னாடி கைய கழுவ மாட்டேன். பீ காட்டுல தெரிஞ்சுபிட்டு நேர திங்க வந்துருவியாக்கா. ஏந்திரி கை கழுவு. என்ன கை கழுவு? என்ன இந்தா என்ன இருந்தாலும் அந்த புள்ள புடிச்ச புடி விடாதப்பா. கைய கழுவிட்டு வாப்பா எங்களுக்கு வகுத்த கிள்ளுது. போ சீக்கிரம். ஐயோ அவருக்கு சீக்கிரம் அதிகம் சாப்பிட மாட்டேன். மனுஷனே கடிச்சு விட போல இருக்க. மறுபடி கை கழுவு. இனிக்க இனிக்க பேசுவேன். நான் அவன் பேச்சில மயங்கி ஊட்டாலியா சேர்த்துக்கிட்டேன். விளக்குல பூச்சி விழுந்த மாதிரி அண்ணலட்சுமி அவன் வலையில விழுந்துருச்சு. சத்து கடக்காங்க அங்கிட்டு போனீங்க.
நீ சும்மாறா அவன் பேசட்ட அவன் சொன்ன நடக்கிறத வேற அன்னைக்கே கோபத்துல அவனை வெட்டியிருந்தா தேவையெல்லாம் 24 பேர் சித்திருக்க வேண்டியதில்லை அன்னலட்சுமி என் சம்சாரம் பேச்சு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி அழுதா ஆயுசு கட்டி அவனுக்கு அன்னைக்கு பொழைச்சேன் செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா நான் திப்பு கேட்டப்ப ஒரு சித்தப்பனும் அன்னலட்சுமி மேல வச்சிருந்த பாசத்துல அவனை திரும்ப சரி கேஸ் தாயெல்லாம் தீரட்டும் உனக்கு விரும்பனுக்கு உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிட்டேன் நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிடுறேன்ப்பா நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம் உன் மேல ஒரு தூசுப்படாது பயப்படாத நீ பாத்துக்கிருவோம் எனக்கா பயமா நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு போயிச்சவன் கண்ணு இடிக்கணும் எல்லாம் புரூசிலி கிடையாது நல்லம்ம நாயகன் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன் திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா இருக்கப்பா ஏய் விருமாண்டி என் மாவன் பெத்தராசு நிதம் கோர்ட் வாசல மீச்சுக்கிட்டு இருக்கான் என்ன வக்கீலுக்கு படிச்சிருக்கான் நான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் வாசல மீச்சவன் உங்க அப்பன் உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான் நீங்க வாங்க டேரக்ட் நேரம் மோரி பாத்துருவேன் யாரும் பண்ணி இல்ல அம்பி இப்படி எல்லாம் பேசி அம்மா உண்டுமா பிச்சு பிடிதான் மிக தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு எல்லாம் வேண்டாம் சும்மா சோடிச்ச கேஸ் தானே வாபஸ் வாங்க எது சோடிச்ச கேஸுங்கிறியா என் நிலத்தை வள பேசுறீங்க நான் கொடுக்கல பெரிய மனுஷன் அருவாள இங்க அருவாளும் பேச பாயும் பேச இப்ப சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கிறீங்க கோடிக்கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விக்க மாட்டேன் நான் உட்கார்ந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு அவர் கணத்துல தான் தண்ணி வருது அப்படி தண்ணி தான் எடுத்தா அவர் கணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே அவர் விற்பாரு எதை வேணா எதை வேணா விற்பாரு என்னையவா சொல்ற உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு கொத்தாள் தேவர அவரு விப்பாரு போயிடும் சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு கொத்தாளா உனக்கு தைரிய மாதிரி தான் நேரடியா போது எதுக்கு விருமாடி முன்னாள் பின்னால கல்லறியா இதே பெரிய மனுஷன் உட்கார்ற சபை கொண்டா அங்கனக்குள்ள என்ன பேச்சு பிராது கொடுத்தவண்ணா எங்கிட்ட பேசு இப்ப என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்குறியா நானா தாயா இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறங்க இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன் என் சொத்துல கொஞ்சத்தை ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம் அவர் எழுதி கொடுக்காததா இப்ப ஏதோ கோவத்துல பேசுற பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காத பூ நமக்கு இதான் பேப்பர் இது பேனா சொன்னா சொன்னாதான் சரி நாயகரையாவில முடியலன்னா விட்டுருங்க அவரு கொடை பிடிச்சி திரியறால கொண்டராசு அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்த ஒரு காலத்துல நாயகரையா சும்மா கொடுத்தாமல ஏன் தர்மத்து கிடைச்சதானே திருப்பி கொடுத்துருக்கியா பாவம் தண்ணி கவிக்க இல்ல அழுக்கு அடிச்சவங்களா இருக்கு அவரு அழுக்கு வடியா நீதாண்ட அழுக்கு எல்லாம் தெரியுமாவில
சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அறிக்கை இது எங்க இருக்குன்னு சொல்லு. உனக்கு எங்க அறிக்கைதோ தெரியாதப்பா, ஆனா கொத்தாள தேவனுக்கு அறிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு, என் சொத்தை யாருக்கு வேணும்னு எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன், ஆனா கொத்தாள தேவ மாதிரி சொத்துக்காக உறவு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும், அதுக்காக அவர் அண்ணன் பொண்ண விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டிவா விட்டு கொடுத்துருவாரு. முன்வினையா ஜெய்வினையான்னு தெரியல, ஆனா தெய்வம் என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் தூத்தலும் என் தலையில விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடி தாங்கியா நின்று என்ன அங்க போய் தகராறு பண்ணிப்டில சாச்சா? நானும் இல்ல சொல்லு மாப்ள, சொல்லுங்கறப்ப சொல்ல. என்ன போஸ்டர் அடிப்பேன்? சரி, உன் சித்தி இவன் பொண்டாட்டி தொட யாருது? அது ராமர் வீட்டு செருப்பு, அதுக்கு முடி சுட்டு போறான் கொண்டா சொல்லு. என்ன கொஞ்சம் இங்க வாரியலா? எங்க எதுக்கு எதுக்கு பாட்டு போயிட்டு இருக்க? வர்ற கோபத்துக்கு என்னன்னு கேட்டுட்டு நீ அருவாள எடுத்து வைங்க. அந்த பயல நீங்க கடா வெட்டணும்னு கேட்டீங்கல்ல? ஆமா, கொண்டராசை வெட்டித்தாரு. நீ செஞ்சாலும் நீ செய்வப்ப அத கூட வாங்கிட்டு. சாதாரணமா கோவம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் சென்று ஒரு மனுஷனுக்கு சமாதானம் சொன்னா தனியணும்ல. காட்டுல தீபிடிச்ச மாதிரி நான் அங்க போய் சேரக்குள்ள விருமாண்டி வெட்டு குத்துன ஆரம்பிச்சுட்டேன். அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறத தவிர வழி இல்லாம போச்சு. எங்களுக்கு கண்ணை சிந்தி திரும்பி பார்க்கறதுக்குள்ள கொன்றராசு குருமா கொண்டு விட்டேன். அந்த நேரத்துல அந்த வெறியில நான் சொன்ன நியாயம் விளங்கல அவனுக்கு. என்னவே பாஞ்சு விட்டேன். இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்க ஆளுக விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்க. எது நியாயம் சரின்னு தெரியாத வெறி விருமாண்டி. அவன் கோபம் தனிஞ்சு ஓயறதுக்குள்ள பல உயிர்க பலி ஆயிடுச்சு. உறவுன்னு ஊரறிய ஒத்துக்கிட்டான். இனி கொலகாரனா இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல.
என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஏய் ஏய் போப்பா, சாச்சியை குடியா வந்திருக்கேன். இங்க வச்சுக்கலாமா, ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமா? இங்கே வச்சுக்கிருவோம். ஆ போ, வா வா வா. வக்கீலையா, நீங்கள் போங்க, நீங்க தானே பேசுறவர், போங்க. பெருமாண்டி, ஒன்னும் பயப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லி போறணும்னா ஜட்ஜ் நல்ல விருமாண்டி தெரியும். அந்த மாதிரி கரையும் பேசினது சச்சரவுல முடிஞ்சது, தெரியுமா? ஆமாங்கய்யா. அந்த சச்சரவுல நல்லம நாயக்கர் விருமாண்டிய தாக்குனதா கொடுத்த கேஸ் இதே கோர்ட்ல நிலுவையில இருக்கு, தெரியும்ல? அது வேற கேஸ், இது வேற கேஸ். The line of examination is not at all pertinent to this case. Oh, your honor, it is very pertinent, your honor. Thank you. என்னவா? Pertinent-ங்கறாரு. Pertinent-ங்கறாரு சார். அதான் போச்சு. ஈஸ்வரன் வெச்சது. நல்ல விநாயகர் குண்டராசுக்கு ஏற்கனவே கொடுத்த நிலத்தை திரும்ப கரையம் பேசினது, தெரியுமா? ஆமாங்கய்யா. அந்த மாதிரி நல்ல விநாயகருக்கு குண்டராசு கரையம் கொடுத்தாரோ? இல்லைங்கய்யா. அப்ப நிலத்தை விற்காத விருமாண்டி மேல காட்டின அதே கோபத்தை நாயக்கரையா குண்டராசு மேலையும் காட்டியிருக்கலாம் இல்லையா? பதில் சொல்லியா? காட்டிருக்கலாம்ங்கய்யா. நல்ல விநாயகர் கொடுத்த புகாரின் பேரில் செக்ஷன் 302 கீழ் கைது செய்யப்பட்ட விருமாண்டி தேவர், கொத்தாளத்தேவர், கோட்டைச்சாமி, ராசுக்காலை, சின்னக்கருப்பு, கோடாங்கி மற்றும் அவரது வைராவை சார்ந்தவர்களை குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கின்றது. மேலும் தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவண செய்யுமாறு காவல்துறை பணிக்கப்படுகிறது. ஊரே அவனை தூத்துச்சு, ஆனா அவனை கூட்டாளி நினைச்சு கொலக்கை சேர்ந்து விட்டு வச்சு கூட்டியாங்க. அவன் விசுவாசமா இருக்கும்னு நான் நினைக்கல. துரோகம் செய்யலாம சொல்லுங்க. அட, என்னைய விடுங்க,
அண்ணன் லட்சுமி துரோகம் செய்யலாமா? செஞ்சான், கேட்டிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். அவனுக்கு அடிச்சு பறிச்சாதான் சந்தோஷம். எடுபட்ட பிள்ளையார் தான் எழுத்துக்கெல்லாம் போயிருப்பா. அண்ணன் லட்சுமி பெரிய வீட்டு பிள்ளல, அவன் ஆசி கணக்கு படுத்துருக்கு, தூக்கிட்டு போயிட்டான். ராஜகுமார் மேல வளர்த்த பிள்ளைய கதற கதற அடி. டிராமா பண்ணி தப்பிக்கலாம்னு பார்த்தேன், நடக்கல. தர்மம் ஜெயிச்சிருச்சு. இதெல்லாம் வெளியில சொல்லப்படாது, தொலைக்காட்சியில போட்டு காட்டிடாதீங்க. நம்மள பிள்ளையா? இல்ல இல்ல, கடித் கிரீஷ். என்ன ஆச்சா? வா கொத்தாளா, போட்டோ பிடிச்ச ஆயுது குறையும் பாங்க. எனக்கு தூக்கு குறைஞ்ச ஆயிலா இருக்கு. நல்லா போட்டோ பிடிக்க. எப்போ தொலைக்காட்சியில வரும்? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ வா. இவனை செல்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவனை திறந்து விடுங்க. ரெண்டு பத்தையும் கிட்ட நெருங்க விட்டோம், ரியாட்டு தான். டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் மேடம். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன், ப்ராப்பர் தஞ்சூருங்களா? ப்ராப்பர் இல்ல, கீழ் வேண்மணி. மரியாதையா நடந்துக்க, ஏதாவது ரப்சர் செஞ்ச என்ன முறைக்காத. நாம எல்லாமே கருவிதான். இன்டர்வியூ டிவியில வர போகுது, இப்ப எடுத்தத போட்டு பார்க்க முடியாதோ? எனக்கா இல்ல, இவனுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல தண்டனை நிறைவேறிடும். அதான் அது நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் வெளியே. இதுல தெரியும், எடுத்து முடிச்சதும் போட்டு காமிக்கிறேன். இப்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஃபோன் பண்ணி ரோல். மரண தண்டனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இப்போ அன்னலட்சுமிங்கிற பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை. சரி, எல்லா செயலுக்கும் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்கலாங்களா? என்ன? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்க உள்பாடி அளவு என்ன? வாட் சைஸ்? சைஸ். ஏய், ஆஃப் பண்ணு. மிஸ்டர் வீர்மாண்டி, நான் ஒரு மனிதாபிமானத்தோட இங்க வந்திருக்கேன். கொலைக்கு தண்டனை கொலையாகாதுன்னு நம்புறவண்ணா. பொழுதுபோக்குக்காக பொது சேவை செய்யற பணக்காரி கிடையாது. மரண தண்டனை இல்லாம செய்யணும்னு விரும்புறேன். சோ என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. வேற ஏதாவது டீசெண்டா கேள்வி கேக்குறதுனா கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேடம் கேட்ட கேள்வி இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் வீர்மாண்டி. ஏன்? உள்பாடி கடையில பாடி வாங்க போ, இல்ல கடைக்காரன் கேட்டா கடைக்காரன் சொல்ல மாட்டியா? கடைக்காரங்கிட்ட சொல்லுவேன், ஆனா ஒரு பொண்ணை கற்பழிச்சவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நானும் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் கோர்ட்ல சொல்லியாச்சு. கேமராவை தூக்கிட்டு வர கண்ட பொட்ட கழுதிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கோவிக்காத உடனே சொல்லல, இவங்களை சொன்னேன். என்ன மேடம்? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. புரியுது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு பின்னாடி வர நாலு பேருக்கு நன்மை நடக்கும் இல்லையா? அதுக்காக கேமரா தூக்கி போடி. வாடனை கூப்பிட்டா என்ன தூக்கில ஓட்டுறானே? நானே கூப்பிடுறேன். வாடங்களா? பயக்கா மாட்ட சொல்லி வீட்டு எல்லாம் நான் பேச தயாரா இல்ல. என்னை கொண்டு செல்ல விடுங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். கிரீஷ், will you just listen to me one minute? இருங்க ஒரு நிமிஷம்.
ஏ யார் மேல கோபம்? சாகும்போது ஏன் இவ்வளவு கோபம்? சாகிற பயத்தை கோபமா காட்டுறிய. சாவ பத்தி உனக்கு என்ன? பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய குத்தம். ஏய் விளக்க அமுத்தியா எடுக்காதீங்கல்ல. கோபம்னா என்ன, நியாயம்னா என்ன, தூக்கு தண்டனை என்ன, என்ன அன்னலட்சுமி என்ன, நான் என்ன, கழுத்துல கயிறு இறுக்கி சாகிறது என்ன, ஏதாவது தெரியுமா உனக்கு? புத்தகத்துல படிச்சா புரியாது தெரியாது? புரியும், எனக்கு தெரியும். என்ன அறிய? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க அப்பா இதே ஜெயில தூக்கு தண்டனையில செத்தாரு. பேரு காத்துமுத்து. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, ரொம்ப கடன்பட்டு கட்டி கொடுத்தாரு. நான் ஏஞ்சலா ஜேம்ஸா மாறினேன். அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக ஜேம்ஸ கொன்னுட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து தூக்குல தொங்கிட்டாரு. நான் திரும்ப ஏஞ்சலா காத்துமுத்து ஆயிட்டேன். டாக்டர் ஏஞ்சலா காத்துமுத்து, டாக்டரேட் இன் சிவில் லா. தூக்குனா என்ன, கழுத்துல கயிறு இறுகி சாகிறதுனா என்னன்னு எனக்கும் தெரியும். மேடம் இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்ன தெரியுமா கேக்குறேன்ல, இது என்ன தெரியுமா? என்னுடைய ஆயுள் ரே விதி அன்னலட்சுமியோட ஞாபகம். அவனை அன்னலட்சுமி நான் கற்பழிச்சு சொல்லியிருப்பாங்களே. அன்னலட்சுமி யார் தெரியுமா? என் பொண்டாட்டி. என்னை பார்த்தா அவ என் கூட இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பொய்யும் ஜெயிச்சிருக்கான். விதி ஏன் விதி அப்படி? 12 வயசுல ஆத்தா வச்சு போச்சு. அப்புறம் எங்க ஐயா என்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போனாரு. பொருசா சந்தோஷமா இருந்தேன். பிறகு அவரும் அங்க செத்து போயிட்டாரு. ஒரு சிக்கல் அங்க திரும்பி வர வேண்டியதா போச்சு. பிறகு என்னை அப்பத்தான் தான் வளர்த்துச்சு. கோவில் கலையாட்டம் வளர்த்துச்சு. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கல மனுஷனுக்கு தெரியறது இல்லை. அது இல்லாம போது பாருங்க. ஒருக்கா நானும் எங்க கூட்டாளி எல்லாம் ஜல்லிக்கட்டுல நிறைய பரிசு எல்லாம் வாங்கிட்டு தண்ணியை போட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்க. மகனை மாட முட்டி சாகிறதுக்கு அப்படி முட்டித்தான் சாகணும்னா இந்தடா ஏறு தழுவுற மூஞ்சிய பாரு. அது வந்து முட்டுற வரைக்கும் முதுக காட்டிக்கிட்டு இருந்தியா? ஐயோ ரத்தம் இருக்கு வருது விடு. ஆமா பைப்பு போட்டு பிச்சு விடுறா. மாட்டை புடிச்சிட்டு திரும்பி பார்த்தா முட்டிருச்சேன்னு கூட சொல்றேன். திரும்பி பார்த்திருப்பேன். சிரிக்காதீங்களா, வளர்ந்து உள்ள வாய்க்கு பேசாதான். இந்த பூசாரி பூசாரி பார்க்க மாட்டேன். உன்ன கரண்ட் கம்பத்துல இருந்து வேடிக்கை தானே பாக்க சொன்ன? இங்க மாடு ஓடுற இடத்துக்கு வர சொன்ன கம்பத்துலயா? கொள்ளி வைக்க. அவன் செத்து போனா நான் ஒத்தல நின்னு சாகன மேடா. எல்லாரும் ஒரு நாளைக்கு சாத்தான போறோம் ஆத்தா. என் மைக்கு அப்புறம் நான் புடுங்கி போட்டுருவேன். ஆமா புடுங்கி போடுறதுலயே இருங்க, வந்து பரிசு வாங்கிட்டு போங்க. பரிசு வேண்டாம், ஒரு வேண்டாம். இவன் செத்து போனா நீ குடுப்பியா? நீ குடுப்பியாடாங்கிறேன். தரோம் கையினரே தரோம் காசு. ஐயாட்ட வாங்கி தரோம். உன் நிலத்தை ஐயாவுக்கு வித்துப்பட்டு வேற பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு அப்படி ஜாலியா செத்து போயிருவோம். போயிருவோம். நீ வாரியா? அஞ்சு அழகுல ஒத்த அழகு இல்லாத கருவா நாய் உனக்கு என் நிலத்தை எழுதி கொடுக்கறதா? நீ இங்கிலீஷ் உரத்தை போட்டு என் மண்ணை சாகடிச்சிருவ. எங்க விவசாயமே வேறடா. என் நிலத்தை விவசாயம் பண்றது என் பேரன் தான் பண்ணணும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் கத்து கொடுப்பேன். அவ அப்பனுக்கே நான் தான் கத்து கொடுத்தேன்.
அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். ஒண்ணே மாதிரி உதவாக்காரன், துப்பு கட்ட பையன். வாட போ. விட்டுட்டு போறீங்க, கொன்றுவாம எல்லாம் வந்து தின்னுட்டு போங்க. கொத்தாலத்தேவர் மாட்டை பிடிச்சோம்ல, 1000 ரூபாய் பறிச்சு கொடுத்தாங்க. மாடினுமே பால் கறக்கத்தான் தூங்குதுல்ல, தூக்கமா எனக்கு தெரியாது. அப்பதா தூங்குற மாதிரி நடிக்காத, நானும் நம்புற மாதிரி நடிச்சிருவேன். அப்புறம் உன் தொப்பையில சங்கு ஊத போறேன், இதா ஊத போறேன். அப்பதா செவ்வாழை போலாம், 1000 ரூபாய் பணம் கொலையோட தட்டுமல்ல. தாரா நடிப்ப, எங்கிட்டயே ஆக்டிங்கா, தா தண்ணி ஊத்திடுவேன், மூஞ்சில ஊத்திடுவேன். செதுக்கிட்டு போயிருவோம். அட கிளவினாலும் கோவிக்கல, தண்ணி ஊத்துனாலும் கோவிக்கல, என்னண்டு பாரு. விட்டுட்டு போயிட்டான உனக்கு. என்னடி சொன்ன முண்ட, நீ என்ன சொன்ன? எங்க ஐயா வைக்க பதுக்கல, என்னடி சொன்ன நீ? அதாவது பையன் உடனே கரை சேர்க்க தாய்ந்த மோட்டை வச்சு உதிரான இருக்க, உடனே கரை சேர்த்துட்டா சாவிட்டு சொன்னில்ல. எங்க அம்மா போய் சேர்ந்துட்டு இப்ப நானடி பண்ண சொல்லி முண்ட, 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன், பொய்ய சொல்லு கல்லி. Thank you.
கல வெட்டி இல்லாத வெட்டி பயனாது வாய கட்டி வளர்த்ததெல்லாம் ஆனதென்ன வீடு ஆறாக நீ ஓட உதவாக்கற நானு ஈரமில்லா நெஞ்சானாலும் ஊத்துதடி கண்ணு பழத்தகாடே தீக்கலியே வாத்த சொல்லி போகலியே நீ எனக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி அழக்கூடலியே தாத்தா நீ நினைச்சதென்ன சொல்லு நிம்மதியில்ல கொத்தி வளர்த்தது போதுமா என்ன ஒத்தையில் விட்டது நியாயமா நீ ஓஞ்சி நின்னது ஏதம்மா இப்ப சாஞ்சு கடக்கிற தாங்குமா ஆட வளர்க்க யாரு இப்போ பெருவோர ஏத்துனா எங்க பக்கங்களில் மண்ணு பொண்ணு இதில் தான் வெட்டு குத்து விழுகிறதே எனக்கு வெட்டு விழுந்தது மண்ணுக்கா மண்ணில் இருக்கிற தண்ணிக்கா அப்பவே சொன்ன கேட்டியா யார் வெட்டினது எஃப்ஐஆர் எழுதணும்ல ஆஸ்பத்திரியில கடந்த நேரம் பூரா நான் விட்ட ஒவ்வொரு மூச்சும் அன்னலட்சுமி கொடுத்ததுன்னு தோணுச்சு ரெண்டு மூணு மாசம் படுத்த ஒடுக்கையா கடந்தேன் மாட்டை அடைக்கு புட்ட மனச அடக்க முடிஞ்சதா பொண்ணு நல்ல பொண்ணுதான் அப்பத்தாவும் அன்னலட்சுமியும் என் பாம்பட அடிக்கடி வந்து பாத்துக்கிடுற மாதிரி கணா கண்டே என் நெத்தி காச நீ வச்சுக்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க மிஸ்டர் இருமாண்டி பெயின் குறையும் சிஸ்டர் இந்த மாத்திரை கொடுங்க வாயத்தருங்க உன்னை பார்க்க உன் கூட்டாளிலாம் வந்திருக்காங்க வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அண்ணே ஏதாச்சும் வேணுமா ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்தது நேர லட்சுமி வீட்டுக்கு தான் போனேன் அப்பத்தா கனவுல சொன்னது சரியா போச்சு மாட்டத்தான் அடக்கினேன் மனசே இல்ல மாடு நல்லா பழகி படிஞ்சிருச்சு மாடு படிஞ்சிருச்சு பிடிக்கிற கழுத மாடுதான்
ஆமா, இந்த முறக்கட்டையிலுக்கு டபுள் மீனிங் வசனம் வேற. ஏண்டடா ஊர் கெட்டு கிடக்குறியா? டவுசர் கொடுடா. ஒரு காலையும் கண்ணியும் தனியா இருந்தா தப்பா பேசுவாங்கடா. ஆமாமா, வாங்கி போயிருவான். அதுதான்டா காலை விட போயிட்டு இருக்கேன். இவங்க பேரை காப்பாத்தணும்ல. காலையும் காப்பாத்தணும்ல. நீ போமா, நீ போமா. போறேன், நாங்க நிம்மதியா போறோம். போங்கடா டேய். போடா. நன்றி சொல்ல வந்த ஆளுகிட்ட நல்லா நாலு வார்த்தை பேசாம வைக்கிறீங்க. இப்ப எதுக்கு எங்க சும்மா வாய் குடுக்கற? முசுரவே கொடுத்த ஆளுகிட்ட வாய் கொடுத்தா இந்த அலப்புற பேச்செல்லாம் இங்கனுக்குள்ள நடக்காதே. போ. எங்க வச்சிருக்கீங்க? என் காடு இங்கிட்டு உங்க இடத்துக்கு தான் கேட்டுக்காங்கிட்டு போனோம். என்ன என்ன புலிக்குட்டி வரக்கு வேணாம் சாமி, எனக்கு புள்ளக்குட்டி போதும். சரி, அதுவும் செஞ்சிடலாம். எம்ட்டு புள்ளக்குட்டி வேணும். ஆத்தி விட்டா பிரசவம் பார்த்து பேரே வச்சிருவோம் இருக்கு. வைக்காம பண்ண புலியேறு படியான். எங்க ஐயா வேறு பிள்ளைக்கு வாயில நுழையாது. வாயில் நுழையறாப்புல வைக்கணும்னா வாழைப்பழம் தான் வைக்கணும். நம்ம பிள்ளையா கண்டு செவ்வாழை பழம்னு வச்சிருவோமா? சிரிக்க வேறாரே, சிரிக்க வேறு சந்திரபோஸ். என்ன பேரு? சும்மா மருத்துவம் பேசிட்டு என் பிள்ளைக்கு நான் டெண்டுல்கர்னதான் பேரை வைப்பேன்.
பில்லடுங்குது. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஆடு தலையாட்டி வெட்டு. ஏய், உங்க கிடா வெட்டுற இடத்துல உன்னை காணணும் தேடிட்டு நீ இல்லாமலே வெட்டி விட்டாங்க தெரியும்ல? தெரியும் தெரியும். இங்க உட்காந்துட்டு இருக்க மனசுக்கு பிடிக்கல. அது கடா வெட்டுறதா? ஆமா. நேத்து கறி குழம்பு வச்சா இன்னைக்கு பிடிக்காம போயிருச்சாக்க. கடா வெட்டித்தான கறி குழம்பு. அது வேற. இந்த பலிக்கடாவை பாக்கையில ஓன் அனுப்பதா வருது. அது புலிய பாக்கையில இல்ல வரணு, கடா பாக்கையில ஏமாறுது. வரக்கூடாத வருது. அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன வாய தொடக்கிற? என்ன பிடிக்கலையா? நான் சொன்னா போதுமா? அதான பார்த்தேன், பிடிக்கலன்னு சொல்ற பிள்ளை எப்படி கல்யாணம் கட்டுறது? வேணாயா? எது வேணாங்கிற? இது வேணாமா? கல்யாணம் கட்டுற வேணாமா? எதுவுமே வேணாயா? ஏ என்னாச்சோ? ஏ ஏ மேல நிக்கிறதையா சித்தப்பா? உடனே திரும்பாதே. வீட்டுக்கு போனது சொல்றேன். உன் வெட்டின அருவா இந்த வீட்டுல இருந்து வந்திருக்கு. பேர் என்ன ஓட்டிருக்கு? கோட்டச்சாமியா? கோட்டச்சாமிக்கு பெரிய கொம்பு, இது சின்ன கொம்புல. ஆனா பெரிய மாடு. ஏன் சித்தப்பா? நீ சும்மா இரு, அவன் பேசட்டான். எனக்கு விளங்கிடுச்சு, இது ஏன் அருவாத? கோட்டச்சாமி ஐயா, ஞாபகம் இல்ல, இது எந்த அருவான்னு? நல்லம்ம நாயக்கனூர்ல வண்டி இருப்பான், இப்ப விட்டு வந்தோம்ல. உள்ள பொருள் எல்லாம் களவாயிட்டான்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம்ல.
எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பஞ்சாயத்துல உதத்த பிரிக்கிருந்தா எங்களை அதுல இந்த அருவாள் இருந்துச்சு. பாத்தியா நடனம்னா புத்திய பாத்தியா பாருமா எங்க சூட்டிய உன்னை என்ன சேர்த்து பார்க்க முடியாம வைத்திருச்ச பிடிச்ச களவாணி பாயிலுவ. என்ன என்ன பாக்குற வேற யாரையும் மதிக்காதனா உன்னைய சகோதர மதிச்சு சேர்த்துக்கிட்டேன. என்னைய வேணா சந்தேகப்படுற நீ என்ன அன்னலட்சுமி மேலையும் தப்பு இல்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் ஜெய்வாக. அன்னலட்சுமி என்ன சந்தேகப்பட்டதுனால உன் மேல கோபம் லாத்தா? என்ன நம்பலையா? சரி கேஸ் தான் எல்லாம் தீரட்டும். உனக்கம் விரும்புனுக்க உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம், இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறேன். நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்கிருவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு போயிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் புரூசிலி கிடையாது. நல்லம நாயகன் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? ஒத்தையில போய் பட்டையை கிளம்பி பஞ்சாயத்துக்கு போலீனாதா என்ன? சே போறடா, அந்த பேருக்கு ஓடி ஒழிஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, போய்த்தே ஆகணும். கண்டிப்பா மாப்பிள, போய்த்தே ஆகணும். சரி போறதான் போறிய, அங்க போனா வாய கிண்டு வாங்க, வாய குடுக்காம பக்குவம் பதில் சொல்லிட்டு வந்துரு. தே பொன்னையத்த அடியாத்தி, போற போக்க பார்த்தா இவன அன்னலட்சுமி முந்தானலே முடிஞ்சிருவா போல இருக்கு. போல் இருக்குன்னு முடிஞ்சு வச்சாச்சு. மாடு பிடிபட்டது. கொத்தாளனுக்கு அரிச்சா சொரிஞ்சுக்கிற கருவி நான் கொண்டராசி சொன்னதை கேட்டும் புத்தி வரல. மாறா கோவம் தான் வந்துச்சு, அது ரகளையில முடிஞ்சு போச்சு. என்ன என்ன வித்தியாசம்? வாடி வாசல திறந்தா போய் முட்டி போறோம். அதானே நீ? நீ அத சொல்றியா? நீ என்னைய கேலி பேசுறிய ஆக்குன்னு நினைச்சேன். கேலி யாரும் பேசல, கேவலமா பேசுது ஊரே. பெரிய மனுஷங்க வாயில வசதி இருக்கப்படாது, வாழ்த்து தான் கேட்கணும். நீ யார பெரிய மனுஷங்கிற? நீய நல்லம் நாயகனையா? அவன் என்ன வெட்டி விட்டான் தெரியுமில? வெட்டினத நீயும் பாக்கல, நானும் பாக்கல. பாத்தியா? பாத்தியா? சரி அது இருக்கட்டும். கொண்டராசி எது கிடைச்ச நீ? அதான் சொல்லாம தடுத்து விட்டான். கோத்தால அவன் சின்ன ஆத்தால ரொம்ப தப்பா பேசிவிட்டான். இல்ல எசத்தவனை பத்தி கொஞ்சம் நேசம் பேசிவிட்டு அம்பிடுத்தேன். இந்த மாட்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியணும்னா மனுஷனா இருக்கணும். அப்படி இல்ல என்ன நீங்க நல்லமநாயக்கர் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கு. மன்னிப்பு கேட்டு சொல்ற இருக்கு. மன்னிக்க தெரிஞ்சவ மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவ பெரிய மனுஷன். இப்ப என்ன, நான் பெரிய மனுஷன் இல்லைங்கிறியா? மனுஷனே இல்லைங்கிறியா? நான் சொல்லி நீ மனுஷனாக முடியாது, நீயா ஆனாத்த உண்டு. சரி இப்ப என்னதான் செய்ய சொல்ற? சொல்லிட்டு போ. குடிச்சது போது போய் தின்னுபிட்டு தூங்கு.
யாரு? யாருங்கறல? நான் தான் வெறுமாண்டி. இரே இரே கொண்டா, நான் சண்டைக்கு வரல. பின்னதுக்கு வந்த கையில என்ன? உன் ஜெருப்பு. இல்ல இல்ல, இங்க ஒரு தரம் வரல. என் கூட ஒத்தையில தான் வந்திருக்கேன். அதான் எதுக்குங்கிற? ஏய் உண்டா உண்டு. அதான் உண்டுங்கிறாருல, போய் உண்டுங்கப்பா. ஜோலிய பாருங்கப்பா, போங்கப்பா. இந்த பாரு கொண்டா, மனுஷனா பிறந்தவன். இல்லையே, வேற என்ன சொன்னால? யாரு? மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். சரி, நான் வீரன், நீ மனுஷனா? இந்த உன் ஜெருப்பு. அட வாங்கிக்க, ஒத்தக்கால் ஜெருப்பு போட்டு நொண்டி அடிக்க போற. என்ன? நான் மனுஷன்தான். வா. எங்க உக்காரத்த? உக்காருங்க வீரர. போய் வேலையை பாருங்க, போங்க. ராமராசு, டேய் ராமராசு, லைரா. ஐயா, இந்நேரம் காப்பி கடை திறந்திருக்கு, போய் ரெண்டு பேரும் காப்பி வாங்கிட்டு வா. டேய், உன் கடை திறந்திருக்கு, அங்க போயிடாத, தொலைச்சு புருவாமா. குடிகார போய. ஏய் சீதம்மா, குழந்தை எழுகுது பாரு, பாரு. என் ஜம்சாரம் இதே விரும்மாண்டி. ஏ பயப்படுது, மன்னிப்படியதுக்கு வச்சேடு. என் செருப்பு. உனக்கு கிறுக்க பிடிச்சிருச்ச? நான் உனக்கு சமாதானம் பேச வந்த. செருப்பா அடிச்சு நாய் செத்து போச்சு, விட. ஒரு முள்ள உன்னை காப்பாத்தா?
அங்கிட்டு போறாடே போகிறே திங்கடாவே எல்லாம் கடவுள் விட்ட வழி நடக்க வேண்டியது நடந்து போச்சு. ஏ குளிச்சுட்டு போல வாங்கடா. ஓடி போனவன் போலீஸ் கூட்டி இடத்துக்குள்ள கேட்டு போயிடலாம். போலாங்கறல்ல ஏ உனக்கு தள்ளுறி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. கொஞ்சம் தள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. ஐயா யார் எதையும் தொற்றாதீங்க அம்மாமா, எதையும் தொற்றாதீங்கம்மா. எவிடன்ஸ்மா பத்தரசு பத்தரசு அப்படி கொடுத்து கொஞ்ச நாளை பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடம் நல்ல விநாயகனூர்ல இருக்கு, நமக்கு அவங்களும் சரிபட்டு வராது. பிள்ளைகள என்ன செய்வாங்க? மத்த பிள்ளைகள்லாம் போகுது. சின்ன கோளாறுபட்டில இருந்து எந்த பிள்ளையும் போகாது. மூணு நாலு மாசம் படிக்கலாம், ஒண்ணு கட்டு போயிடாது. ஆச்சா, நான் சொன்னபடி ஆச்சா, குத்த பரம்பரை ரத்த கழுத்து போட்டு முட்டி இல்ல போதுமாய் ஐயா குடிய கெடுத்தது. போயிரு, ஓடு, இனி ஓடிட்டே இருக்க வேண்டியதா. எங்க ஒரு ஆளு போய் சொன்னே அதை அடிபிடிச்சிரு. ஆமா, நீ எதுவுமே செய்யல. ஓ தாடையில யாரோ போய் அப்படி பேரை கொண்டு வந்துருச்சியா? வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் வாராதது வந்துருச்சு. புத்தி வந்துருச்சியா? எனக்கு வீடு ஓ தாலி அத்திரி போறாங்க. நல்ல மனக்கின ஒரு காரங்க இந்த ஆளால ஒரு கூட்டமா போனோம். எதுவா ஒன்று போறோம் இல்லங்கயா? போலீஸ்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிவிட்டா போய் சொல்லப்படாது. சொல்றாங்க செய்யாத போல எப்ப செஞ்சு போறேன். கொலை செஞ்சது நீயும் கொத்தாளனும் நெசமா பொய்யா? நெச்சம் நெச்சந்த எது நெசம்? நாங்க நான் கொத்தாள நான் மட்டும்தான் கொலை செஞ்சேன்.
நீ செய்யலப்பு. ஏய் பிரம்மா வா, சொல்றத கேளு. கேட்டில்ல, நான் செய்யல. மாப்ள, நீ நரவராதி நிரூபிக்க குத்தத்தை ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் நரவராதி நீ நிரூபிக்கிறது? நான் நரவராதி அதான் கொலை செஞ்ச. வணக்கம். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லையா? ராமராச சாச்சிய குட்டியாந்துருக்கேன், இங்க வச்சுக்கலாமா ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமா? இங்கேயே வச்சுக்கிருவோம். போடா. விருமாண்டி ஒன்னும் பயப்பட வேணாம். ஐ விட்னஸ் ராமராஜ் நம்மள நம்பி வந்திருக்கான், நம்ம தான் அவனை பாத்துக்கறணும். ஏல ஜெயிக்கிற கட்சியில சேர்ந்திருக்க நீயே, உனக்கு ஒன்னும் வராது, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சாப்பிட்டு நீ? இல்லைங்கயா. பேச்சே, சாப்பாடு ரெடி பண்ணு. வைக்காமா மாப்ளா. நாலு பத்து முன்னாடி நாயக்கர் ரொம்ப அவமானமா பேசிவிட்டாரு. என்ன சொன்னாரு? இதெல்லாம் நடந்தது தெரிஞ்சும் கொத்தாலன்ட்ட காசு வாங்கிவிட்டேன்ட்டாரு. நீ என்ன சொன்ன? சத்தியமா வாங்கலைன்னு தான் சொன்னேன். பாத்தீல்ல, வேலை முடிஞ்சது வாங்கி சொல்றது நல்லதா போச்சு, இல்லைன்னா பொய் சித்து மாவுல போயிருக்கேன். நான் கொலை செய்யல. கோர்ட்ல அப்படிதான் முடிவாகும் இல்லையா போய் காமன் சார்? முடிவாகாது. ஆக்கணும் வைக்கல. ஆக்க இது என்ன சோறா? நான் ஒரு தப்பும் செய்யல, அதை எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவேன். சரி, யாரு செஞ்சதுன்னு கேட்டா? என் தாலியும் பிள்ளையும் நாசமா போயிரும், அவரை காட்டி கொடுத்துறாதீங்க. உங்களை ஏன்னு கேக்குறேன். என் தாலிய காப்பாத்துங்க. சரி, சம்பவம் நடந்த இன்னைக்கு நீங்க கொண்டராஜ் தோட்டத்துக்கு அவரை பார்க்க போயிருந்தீங்களா? உண்மையை சொல்ல வேண்டியதானே? இல்லைங்கயா, அன்னைக்கு நான் கொத்தாளத்தை அவர் கூட அவர் வீட்டுல இருந்தேன். அவங்க மனுஷனை கொண்டானுங்க, நான் நெசத்தை கொன்னேன். போய் பேசி நெசத்தை தோக்கடிச்சேன். மத்தவு செஞ்ச பாவம் என் மேல ஒட்டிக்கிடுச்சு. தப்பு, கிணத்துக்குள்ள இருக்கும் போது நல்லவனா இருந்தேல, வெளியே வந்து போய் சொல்றேன், உன்னை வெளியே விட்டதே தப்பு. நல்லமனாய்க்கர் கொடுத்த புகாரின் பேரில் செக்ஷன் 302 கீழ் கைது செய்யப்பட்ட விருமாண்டி தேவர், கொத்தாள தேவர், கோட்டைச்சாமி, ராசுக்காலை, சின்னக்கருப்பு, கோடாங்கி மற்றும் அவரது வைராவை சார்ந்தவர்களை குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கின்றது. மேலும் தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவண செய்யுமாறு காவல்துறை பணிக்கப்படுகிறது. போய் ஜெயிச்சுட்டதான் நினைக்காத, எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசுதான்டா கோர்ட், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். Ahem.
கணத்துல சாக்கடை கலக்க விட்டேன் நான். எங்க அப்பா தான் கணத்துல சாக்கடை கலக்க விட்டேன். இந்த பாவத்தை எப்படியாவது என் தலையிலிருந்து எடுத்துருந்தேன். அதுக்கு பிராயச்சத்தை மாத்தா என் சொத்து பூரா இந்த ஊருக்கு எழுதி அப்படியெல்லாம் செஞ்சிடாத. செஞ்சாச்சு நல்லவனாக்கிற வக்கீல் ராஜசிம்மா சொல்லி எங்க சொத்து பூரா ஊருக்கு எழுதி கொடுத்துட்டேன். அப்போ உனக்கு ஆங்கில பணம் உனக்கு காசு செலவாயிரும். பூமி என்னைக்கும் வெளில போவ. இப்படி ஏமாளித்தனமா சொத்த பூரா எழுதி கொடுப்பியா? நல்ல சொத்து என்ன கேட்டுதா? எது வேணா? இவங்க சங்காத்தமே வேணாம். எனக்கு தயிச்சு போயிடு. எம்பிடுத்து ஒரு ஓடு முடியுமா? அம்பிடுத்து ஒரு ஓடி தனியா போய் சொல்றியா? உனக்கு ஆத்தா நான் தான், பொண்டாட்டி நான் தானே, பொய்யாது. என்னையும் கூட்டிட்டு போயிடு. ரெண்டு மூணு நாள்ல கொத்தாளத்துறேன். சே, உன்னையே யாருகிட்டே சொல்லாம இன்னைக்கு இப்பவே இப்ப பேசுறது உன் பொண்டாட்டி இல்ல பாத்த. தேங்காய் பழம் கற்பூரம் எதுவுமே வாங்குறப்பா கட்டு கட்டு கட்டு. கோட்டை மத பெரியப்பா உன் பிள்ளைக வாழையடி வாழையா பூவும் பிஞ்சுமா பெத்து பெரிய வாழை நீதானப்பா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். விரும்பு கொஞ்சம் திரும்பு. பூசாரிக்கு காணிக்கு ஒண்ணும் கொடுக்கலையே. அவசரமா போயிட்டு இருக்கேன், பேங்க்ல பணம் போட்டிருக்கேன். துட்டுக்கு கடன் சொல்லையே. ஏன்பா நம்பிக்கை இல்லாமல்லப்பா? இந்த மாதிரி கல்யாணம் காட்சி நடந்தா பூசாரி காணி கொடுப்பாங்க. அட, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் இல்லையா? அதான் பூ இல்லைங்கய்யா, பொண்ணே வைக்கிறேன். அடடே, சரி சரி. சாமியே உருமாண்டி.
நிலவிற்காயும் நம்ம பார்த்து சோடி சேருது சேர்த்து வச்ச காத்த துதி பாடுது சுதி சேருது. காட்டு வழி காலங்க கழுத்து மணி கேக்கையில நமக்கது கோயில் மணி ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்திக்கிற நமக்கது மூடு துணி. ஏ ராசாத்தி, நீ பூவோட பொட்டோட மகராசியா நல்லா இருக்கணும். நீ பொண்டாட்டி கூட வாரேன்னு போன் போட்டது எப்பவும் கேலி பேசுவியே அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கா. இவனை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவனை மாதிரி பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் இந்த மாதிரி ஒரு பிள்ளை வதைக்காம ஒரு கழுதி என் வயிற்றுல வதச்சுவிட்டேன். என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு இருப்பிட வருமா? ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்போம். அது என்ன ரெண்டு மூணு நாள், வருஷம் பூரா இருங்க. இது அவ வீடு சொன்னானா? ஏண்டா சொல்லவே இல்லையா? எல்லாம் சொல்லிக்கிறலாம். சொல்ல மாட்டியே. நீங்க சாவி கொடுங்க, நான் போறேன். அதா ரெண்டு பீடி தீப்பெட்டி கொடு. பீடியும் தீப்பெட்டியும் கொடு. ஏ காசு கொடுத்துட்டு போடா. போ இரு. உன சொல்லணா, சிங்கப்பூர்ல என் பையன் பண்ண குத்தத்தை இது ஏத்துக்கிட்டு சவுக்கடி பட்டு விட்டு வேலையை பட்டு விட்டு வந்து நிக்கிது. சரி விடுங்க. அதான் விட்டு விட்டானே, அவன் சிங்கப்பூர்ல சீனாகரையை கட்டிட்டு சாலியா இருக்கா. நாலு பொங்கலுக்கு வரதில்ல, ஒரு கடுதாசி கூட போடுறதில்ல. அவ வந்தா என்ன வராட்டா என்ன? நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே என் ராசாவுக்கிட்ட. சரி, அப்ப சொத்து கிடைக்க 100 வருஷம். நான் சகன்சோ சினிமாவுக்கு போறேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் தனியா இருங்க. இந்த பாரு, விரும்மாண்டி புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இங்கதான் சாலியா இருக்க போறாங்க. தேங்கலதான் இங்கதான். நானும் சகன்ச வசந்த பாளைய படம் பார்க்க போறேன்ல. என்ன விசனமா பாத்துக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு ஏமாளிய கட்டிட்டோம் என்ன? எம்புருசனுக்கு என்ன குறைச்ச? நான் விசனப்பட, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? டெண்டுல்கர் வேணாம், உங்க ஐயா பேரே வச்சிருவோம். நம்ம உள்ளக்கே ஆத்தி வேணாம் சொல்லப்பா. என்ன மாடனற மாதிரி என்ன சண்டியர வெட்டுக்குத்தா? மாடு பிடிக்கல, கொம்பு பட்டு ஆத்தி ஏறு தடவையில் அதெல்லாம் நடக்கத்தானே செய்ய. எப்படி சொல்லவா? மாட்டேன் படத்தானே செய்ய. என்ன? ஒவ்வொரு மாடு பிடிக்க அடையாளமா ஒரு காயம் இருக்கு. யாரும் அணையாத மாட்டை அணைஞ்சு விட்டேன், காயமே இல்லைன்னா அப்படி
கைய காட்டு. ஆதி, என்ன பண்றீங்க? அடையாளம் ஏன் ஆயில் ரேக மறந்து வைக்க மறந்து வைக்க வேணாமா? தொண்ணூறு வைக்கட்டுமா? விட்டா தானே விடுங்க விடுங்கிறல்ல என்ன இருக்கிற சாமிய நூறு சென்மம் கூட போதுமா? நூறு சென்மம் நமக்கு போதுமா? வேற வர ஏதும் கேப்பமா? சகாவரம் கேப்போம் அந்த சாமிய அந்த சாமிய சமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும் சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனமெல்லாம் அவன் தாண்டி கேட்ட வரம் உடனே தந்தாண்டி ஒன்ன விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல யாரும் இல்ல என்ன விட ஒன்ன விட வெள்ளனை பேக்காம சார் சொல்லாம கிளம்ப ரைடு பண்ணிட்டு எங்க பொழப்புல மண்ணில் இப்படி தானே அனுபவிக்கலாம் பாக்காதீங்க சார் இதான் நடக்காது சார் என்னயா மேடம் ஓரமா கூப்பிட்டு போடா வெளியா இருக்கப்ப ஏடா கத்துற புரியாம பெணாத்தாத இந்த ஜெயிலர் தானே திங்க மாட்டான் மத்தவங்களையும் திங்க விட மாட்டான் இது அவன் நடத்துற ரைடு இது எனக்கு சம்மந்தம் இல்ல உள்ளதுற பாக்கெல்லாம் செக் பண்ண 30 லட்சம் நஷ்டம் நமக்கு தான் வெளியுக்குள்ள யாரும் சார் பதில் சொல்லுது என் புள்ளுக்கட்டுல வெளியே இருக்கு சார் சார் கிச்சன்ல ரைடு நடக்குது யாராவது அடிக்கு பயனா சொல்லிட்டானா நம்ம பாதிப்பு நம்ம தான்
எனக்கு ரெண்டு வருஷம் இருக்குது அப்புறம் சும்மா கத்தாத வியாபாரத்துல ஏத்தறக்க இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சேன் உன் டைம் சரியில்லை சார் வேலை விட்டே செய்யாம 50% வாங்கி தின்னு வெள்ளப்படி மருந்து மட்டமே 30 லட்சம் தேரும் தானுக்கு ஏமனா உங்ககிட்ட 5 என்கோ ரைட்டா அந்த டொம்மி சாஸ்தம் போங்கயா அதை செய்யுங்க போய் டொம்மி செய் சந்தாயா சொல்றேன் ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதினாத்தானே என்கொயரி போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன் இவன் என்ன 24 கொலையா செஞ்சான் நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்கள ஜெயிலர் வெளியே வந்தா உங்களுக்கு அதே கதி தான் வெளியே வரவிடாதீங்க கைதிங்க செஞ்ச கலவரத்தில் ஜெயிலர் செத்துட்டான்னு வச்சுக்க ரெட்டி போய் தும்மி செய் என்ன நடக்குதுங்க கேட்ல யாரு மாண்டி பாட்டிய எனக்கு ஒருமை நீ கல்யாணம் ஆயிடுச்சு நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லை
இந்த வீட்டு பொண்ணுல எனக்கு முடி சொத்து வேணா ஒண்ணு வேணையா, இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேயா, என்ன விட்டு அவரோட பொறுப்பட்டு போயிரு. அவருக்கு தெரிஞ்சது நீ செத்தி தாலிய காட்டி மிரட்டுறியா, நீ அத்து கட்டுற வண்டி குழி தோண்டி போதா கழுதைய கதவை திறப்பா பொழச்சா உனக்கு பொண்டாட்டியா இருக்கட்ட. சரி வா கொத்தாலாம். நீ உள்ள போடா, நீதான் மாப்பிள்ள. அந்த பாட்டு என்னடா ரொம்ப அழுகுதுங்கயா, கோபம் வேற இருக்கு. ஐயா பாவங்க பிள்ளைய விட்டுருங்க, செருப்பிட்டு போயிரும். போ சும்மா இருமா, போடா புதுப்பானிட்ட போய் முதல்ல கொண்டாடு போ. ஐயா பகலா இருக்கு, போடா. ராக்காவல்காரங்க முதல் இரவு கிடையாது, முதல் பகல் தான். போ அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, அன்னலட்சுமி. ஐயா ஐயா என்னடா கொடுத்தாமே, ஏய் அன்னலட்சுமி பின்னாடி போய் சமயத்துல தாபா போட்டுட்டா. அன்னலட்சுமி ஏய், அன்னலட்சுமி ஏய், லட்சுமி ஏய், அன்னலட்சுமி அண்ணா ஏய், அன்னலட்சுமி நடக்கக்கூடியதை கேளு. பணம் எனக்கு தூக்கு தண்டனை இல்லாம செஞ்சிருவியா? சத்தியமாப்பா
தப்பிக்க முடியாது. ஏய் விளக்க முத்ரா, அங்க பாத்தியா போலீஸோட ஊரே திரண்டு வந்துகிட்டு இருக்கு. வா வண்டியில ஏறு. எதுக்கு? எதிரியோட எதிரி நண்பன், இதுக்கு மேல பேச நேரம் இல்ல. வா பெருமாண்டி. வணக்கம் வணக்கம். இருங்க 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 இருங்க. நல்ல சாப்பிட்டு புறப்படு. இந்த செல்போனை வச்சுக்க, சாப்பிட்டு சாப்பிடு, அப்புறம் வாங்கிக்கலாம். ஒரே இடத்துல தங்காத, காத்துல ஓடுற பஸ்ல தூங்கு, பகல்ல வெளியில தலை காட்டாம ஒரு இடத்துல தங்கிக்க,
எப்ப சரண்டர் ஆகணும்னு வைத்தியநாயர் கிட்ட கேட்டு சொல்றேன். பெட்டுமா கொஞ்சம் கூற பெட்டுமா பேசுறேன்மா. போலீஸ் வந்துச்சு, இன்ஸ்பெக்டர் பேக்கம் வந்திருக்கான். இங்கேயே வந்துட்டானா? எவரியா? அது எவரு? உங்கட்டிலேயே நீ சாப்பிடு. சாப்பிடுங்க ஐயா. ஐயா நீங்க சாப்பிடுங்க, நமக்கு சக்கமாக இருப்பா, நல்லவங்களுக்கு எந்த குறையும் வராதுயா, நீங்க சாப்பிடுங்க ஐயா. தேவையில்லைக்கிறையா? அவன் ஒரு கொலகாரன், ஆறு பேர் செத்து இருக்காங்க, அவனுக்கு உதவி செஞ்சா குத்தம், நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எங்க தேடுறீங்க? ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்கயா. எனக்கு உமக்கும் உள்ள பகையெல்லாம் அப்புறம் தீர்த்துக்கிறோம். எனக்கு விரும்பாண்டி போகணும், இல்லைன்னா வெட்டு குத்துதேன், வயசுல பெரிய கூட பார்க்க மாட்டேன். என்ன சொல்றிய ஆஸ்தி? என்னத்தை சொல்ல, பயந்து வருது. இந்த பக்கம் ஹலோ. ஆ ஐயா, விருமாண்டி பேசுறானுங்க. ஆ விருமாண்டி. ஆமாம், கட் ஆயிடுச்சு. உன்ன பக்கத்தான் வந்துகிட்டு இருக்கேன் ஐயா. நான் சென்னையில் இருக்கானுங்க. சென்னையில்? நீ அங்கேயே இரு, இந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஆ
யார இது தொடல போடா போ ஹலோ ஆமா நான்தான் ஏய் சி ஆத்தி எப்பா நான் வரட்டுமா சரி சரி நீங்க வாங்க நீங்க வாங்க நான் இங்கதான் இருப்பேன் ஆமா ஆமா நான் இங்கதான் இருப்பேன் பாடி எப்பதான் பாத்துருக்காங்க ஏய் சி அடிபட்ட பண்ணி மாதிரி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இவனை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க அங்க போய் பம்பு செட்ல கைய ஓட்டம்னு சொல்லு துப்பாக்கி துப்பாக்கின்னு உளறிக்கிட்டு இருக்காத மூதேவி போ நீ மதுரை கோட்ல சரண்டர் ஆயிரு என்னது போலீஸ்கார நம்ப கூடாது சரியா தலை இருக்கு காப்பாத்தின் கை காசு வாங்கிட்டு போய் சரண்டி சொல்ற சட்டம் தெரியாம பேசாத உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொல்றேன் விரும்பாண்டி வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வக்கீல் சார் கொஞ்சம் சொல்லுங்க ஆமா உங்க வாக்குமூலம் தான் முதல்ல பதிவாகணும் அப்பதான் இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இல்லைன்னா செகண்ட் ஆயிரும் ஐயா நல்ல முன்னாடி ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க ஏய் தள்ளுங்கடா ஏய் போங்கடா ஏய் தள்ளியா பிராக் பக்கம் அங்க போங்கயா இது நாயக்கரோட செல்போன் இதுல விருமாண்டியோட நம்பர் இருக்கு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் நீ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அட புரியுதியா கேனத்தனமா தலைய விட்டு கம்மாயில வீசி போடாதீங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் நல்ல ஆழமா குளிய விட்டு நிறைய உப்பு போட்டு போலீஸ் நாய் பொல்லாதது போ சாகுறதுக்கு முன்னாடி யாருக்கோ போன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு உங்களுக்கு அத்தையா இருக்கும் ஆனா அவர்கிட்ட செல்போன் இருக்குல்ல இல்ல கண்டிப்பா விருமாண்டியா தான் இருக்கும் இத பாம்புக்கு பால்வாக்கப்படாதுங்கிறது நீங்களும் விருமாண்டியா தானே சந்தேகப்படுறியா எஃப்ஐஆர் எழுதணும்ல ஆமா மித்ராஸ் நயினாவை கொண்டவரை கண்டுபிடிச்சு விருமாண்டி எங்க இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும்ல மிஸ்டர் பால் பாண்டி உங்க அளவுக்கு பெரிய வக்கீல் இல்லைனாலும் நானும் வக்கீல் தான் ஆனா நேர்மையான வக்கீல் அப்படித்தான் இருக்கணும்னு எங்க நயனா சொல்லியிருக்காரு ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் சரி சரி நீங்க பேசுங்க எங்க நயனாவை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும் யாரு உனக்கும் தெரியும் கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு எங்க நயனா சொல்லியிருக்காரு அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் விருமாண்டிக்கு எதிராக என் ஊர்லேருந்து ஒரு புள்ள சாட்சி சொல்லாது நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு ஒரு மரியாதைக்காக தான் தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் 10 போலீஸ்காரனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராக இருக்கும் ஆனால் எங்கள் நயனாவோட இறுதி ஊர்வலம் கௌரவமாக நடக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக போகிறோம் தெரிஞ்சுக்க சொல்லிட்டம்பா ஒரு தகராறு நடந்துடப்படாத வக்கீல் சார் அப்புறம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும் கேட்டுக்கிட்டீங்கல்ல ஓடிங்கடே ஏய் ஓ ஏய் புடிங்க அவளை ஆ
அவங்கள பார்க்காத போ. அண்ணாடி வைத்தியநாத வண்டி வருதுனே. வண்டி ஏண்டா நிறுத்துறேன் உண்டா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் அந்த பயலுக்கா வக்காலத்து வாங்க கூடாதயா? ஐயா நான் வேலைக்கே வரலையா? என் மூஞ்சி பாத்தியா? ஷேவ் பண்ணி நாலு நாள் ஆச்சு. சவரம் பண்ணாம கோர்ட்ல பாத்திருக்கியா? அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். பழைய கோவிந்தராஜன். கோவிந்தராஜன் நம்ம பழைய கிளையண்ட். அப்பா ஐயா புண்ணியத்துல ரெண்டு கோலா. இதெல்லாம் தேவையா உனக்கு? இதை பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்ட பர்சனலா பாக்கணும். கொஞ்சம் உத்தரவு குடுக்கறல. அது என்னைய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? எடுறா கைய, எடுறா கைய. ஆனா ஒண்ணு, அந்த பைய கோர்ட்ல உசுரோட வர மாட்டாயா? அது நிச்சயம். மஞ்ச தண்ணி ஊத்தாம விட மாட்டாங்க. என்னையா கோர்ட் வளாகத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு? சீக்கிரம் போயிட்டா. இவன் ஒத்த நத்த மாதிரி ஊந்துட்டு. ஏய் அப்போ டீ போட சொன்ன போட்டியா? விருமாண்டிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரல. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அன்னலட்சுமி கொலை வழக்க விசாரிக்கிறது மூலமா ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கும் விருமாண்டிக்கும் அதிக பங்கு இருக்கிறத என்னால புரூவ் பண்ண முடியும். நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தமா சத்தியமா சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்று? உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க கடைசியா அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுற சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த நாலு பையனும் பேங்கல இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்டச்சிருக்கி இந்த வீடு பக்கத்துல காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போக வந்திருக்காங்க. என்ன உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட ஓம் கயிறகையும் அந்த நாலு பேருடைய கயிறகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர். மேட்சிங் அக்யூஸ்ட் விருமாண்டி செம்மன் தட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் அன்னலட்சுமிஸ் பாடி யுவர் ஆனர். சரி சரி சரி. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உடல் வச்சுக்கிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாய் போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரவணு டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? கற்பழிச்சனாச்சுமியோட நகை இருக்குல்ல உன் சதை இருக்குல்ல அப்புறம் கற்பழிச்சுட்டு சாட்சியம் மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டு கிடைச்சது போச்சு. நீ நாடகம் ஆடுற என்ன? நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம் எல்லாம் நீ அவளோட உடல் உறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனா அவளை கற்பழிக்கலங்கிற எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் பொண்டாட்டி எங்க கல்யாணம் நடந்துச்சு? ஒரு மாட்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்ப புள்ளியா இருக்கு. யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு. இந்த இருக்கானே உருமாட்டி, அவருக்கு யாரு பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தானா? நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க? எது ஐயா, சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி சரி போங்க. மிஸ்டர் வைத்தியநாதன், do you want to re-examine accused number 1? No, not necessary, your honor. I want to re-examine the A1, your honor. Kindly permission may be granted. Yes, permission granted. Thank you, your honor. எதிர் விருமாண்டே, எதிர் விருமாண்டே.
அப்பா உன் கல்யாணம் கோயில நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சபரிஸ்டார் ஆபீஸ்ல பதிஞ்சதுக்கான ரெக்கார்டு இது வச்சிருக்கியா? இல்லைங்கய்யா, எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. சாமி கிட்ட சொன்னா போதும் நினைச்சு. ஊருக்கு உன் சொத்த பத்திரம் போட்டு பதிஞ்சு வைக்க தெரியுது, இது தெரியலன்னா எப்படி நம்புறது? இந்த மாதிரி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டா கொலக்குத்தத்திலும் தப்பிச்சுக்கிற முடியாது. ஐயா, இந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணல. கோயில் காட்சி சொல்றாங்களா, இந்த நாயங்க இங்க நாக்குனா புழுத்து போயிருமா? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், அப்புறவராக மாறி தனது குற்றங்களை ஒப்புக்கொண்ட கொத்தார தேவனுக்கு இந்த நீதிமன்றம் கனிவு காட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். கொண்டராஜ தோட்டத்தில் நடந்த பல கொலைகளிலே கொத்தார தேவனின் பங்கு இருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் விருமாண்டிதான் என்பதால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு இந்த நீதிமன்றத்தை பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் 24 கொலைகள் நடப்பதற்கு விருமாண்டியுடன் உடந்தையாயிருந்த இரண்டாவது எதிரி கொத்து எனப்படுகிற கொத்தாளத்தேவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின் கீழ் முதல் எதிரியான விருமன் என்கிற விருமாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் முதல் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் 376 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 148 பிரிவின் கீழ் 3 கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மிகுந்த சிந்தனைக்கு பிறகு எந்தவித மயக்கமும் இன்றி இவர்களுக்கு இத்தீர்ப்பை வழங்குகிறேன். எனக்கு தூக்கு தண்டனை இல்லாம செஞ்சிருவியா? என்னடா தர முடியும்? மரியாதையா பேசு. சொன்னா கேளு. உனக்கு என்ன சந்தோஷமோ அதுக்கு ஏற்பாடு பண்ற. நீ இந்த ராயட்ல மாட்டி ஜாகிரத பார்க்க சந்தோஷம். கொத்தால நான் உனக்கு பலியா தரேன். நீ அவளையும் அந்த டேப்பையும் கண்டுபிடி. கொத்தால நான் உனக்கு விட்டு தரேன். கலவரத்துல அவனை நீ என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது. கொத்தால நான் எப்படி தருவேன்? டேய், அந்த பொம்பளையும் கேமராவையும் கண்டுபிடி. நான் உனக்கு பழி தானடா என் விருமாண்டி சாமி. ஏய், சின்ன ஜெயலர் ஐயா பேசணுமா? இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? சரி, செஞ்சிருவான். அந்த பொம்பளையும் கேமரா காட்டுமா? ரெண்டு பேருமா? சரி, விருமாண்டி அந்த கணக்குல சேர்க்காத, அது என் கணக்கு. எங்க இருக்காங்க சொல்? சரி, வாங்க வாங்க.
அடி அவனை அடி அறுபடி அடி பொதுவா எங்க சாப்பிடுங்க சின்ன டெய்லர் பாக்க அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களை பேக்காம ஒப்படைக்கிறேன் சொல்றேன்
ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான், நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்கள. ஜெயிலர் வெளியே வந்தா உங்களுக்கு அதே கதி தான், வெளியே வரவிடாதீங்க. Oh, no, no, no. My God, my God. இந்த டேப் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். வருமாண்டி பேய் காமனை நம்புறத விட நான் உன்னை நம்புறேன். இந்த அம்மாவையும் டேப்பையும் உடனே வெளியில கொண்டு போகணும். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கைதி ட்ரெஸ்ல போவாத, சுட்டு கொண்டுடுவாங்க. அடிபட்டு எங்க ஆளுங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டு போ. இனிமே அது உங்களுக்கு தேவைப்படாது. வாசல்ல கதவு உடைக்கின ஐயா தூக்கிட்டு வாங்க கொண்டு போய். நோ 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 நோ, ஐ அம் எ டெட் வெயிட். நான் தேவையில்லாத சொமே, என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு என் மானம் பொழைச்சா போதும். புரியுதா? புரியுதா? நம்மள எந்த ஆளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஷூட்டர் சைட். You don't worry. Hello? மேல மேல போயிட்டா? என்னடா நடக்குதுங்க? ஒரே ரகளையா இருக்கு பாப்பு, கல்யாணம் முடியல. சூடாயிங்க. அப்ப தப்பிச்சு போயிட்டா? கேரி கேரி கேரியா. அவளுதே. அவளுதே போயிட்டா. ஊர்தான் போயிட்டா. அட போ. என்ன பயப்படாதீங்க. சர்ச்சனா அது ஆபத்து வந்துச்சுனா அவரை எல்லாம் பாத்து பாரு, கவலைப்படாதீங்க. Yaru, who is going to lead? What do we say, sir? Oh, hello. If you permit, I will go inside. Every Monday, I shouldn't be doing this. One time, I'm going to go. Take this. Take this. Get it, guy. Linga, I am not all this. This is thank God. This is all a mistake. Linga, this is all you know. It's good. Go, 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 go. சரிப்பட்டு வராது. எங்கிட்டு வா, சரிப்பட்டு வரா. Ah!
சேஃபா கூட்டு வாங்க. சார் அப்படி போல சார். இந்த பக்கமா வாங்க. அந்த பக்கம் இறங்கலாம். ஃபால்ஸ். ஐயோ திருமடி. வேண்டா வேண்டாம் திருமடி, நட்டது கொலையாகாது. இன்னொரு கொலை வேண்டாம் ப்ளீஸ். செயலுங்கிற இடம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம், அவனை திருத்துற இடம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க ஐயா. அந்த மாதிரி நியாயமான வேலை ஒன்று அங்கே நடக்கிறதா ஐயா அனுபவத்தில் தெரியலைங்கய்யா. இப்போ தொலைக்காட்சியில் வேற போட்டு காட்டிட்டா உள்ளார என்ன நடக்குது? ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதினாத்தான என்கொயரி போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான், நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்கள. சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் விருமாண்டி, ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர் அஞ்சலி அம்மா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷன் பண்ணி சனாதிபதி வரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மன்னித்து என்னை விட்டுட்டால்னா உயிர் வாழ்கிற ஆசை இல்லை, நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுவானுங்க ஐயா. ஆனால் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லைங்க ஐயா. அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுஷை கடத்த வேண்டி வரேன் அமுத்தேன். சரி வேணாம் அபத்த பையன் லாய்க்கு இல்லை தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்க ஐயா. அன்னலட்சுமி போன இடத்துக்கு அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் போய் சேர்ந்துடுறானுங்க. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயா. சட்டம் பெரிய மனது வைத்து என்றைக்காவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அதை திருத்த வேண்டும் என்று டாக்டர் ஏஞ்சலா போன்றவர்கள் போராடுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் டாக்டர் ஏஞ்சலா, தூக்கு தண்டனை இல்லை என்று செய்துவிட்டால் கொலை பற்றின பயம் போய் குற்றங்கள் அதிகரித்து விடாதா? அது ஆதாரம் இல்லாத பயங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 85 நாடுகள் மரண தண்டனை நீக்கியாச்சு. அஹிம்சைக்கு பிறப்பிடமான இந்தியா மட்டும் இன்னும் தயங்கி நின்றுட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு இயற்கையை தவிர வேற யார் ஏற்பாடு செஞ்சாலும் அது கொலை தான்.